Hi friends, welcome back to our channel Manavan Aasiriyar Saravanan. So today in the video namma enna paaka porom pathina B.Ed. second year pedagogy of physical science la 3 years questions undu namma paaka porom. So already Tamil upload pannirken, English upload pannirken, Max upload pannirken. So ipo vandu physical science vandu na upload panna poren. So ipo inda pedagogy of physical science namma eduthukitamna group B curriculum and pedagogical studies appdi solluvom. Pedagogy of physical science part 2. So content mastery இது பார்த்தீங்கன்னா 2017 நடந்த question paper BA degree 2 years examination மே 2017 நடந்த question paper. So first question பாருங்க, அவகாட்ரா விதியினை வரையறு, அவகாட்ரா விதியின் பயன்பாட்டினை எழுதுக, பட்டியலிடுக. State the Avogadro law, list application of Avogadro's law. Second question, கதிரியாக்கம் வரையறு, அணுக்கரு பிரிவின் செய்முறையினை விளக்குக. Define radioactivity, explain the process of nuclear fission. அமிலம் வரையறு, ஆப்பிள் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அமிலங்கள் யாவை. காரத்தின் அடிப்படையில் அயனியாக்கும் அடிப்படையில் அமிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன. டிஃபைன் ஆசிட், வாட் இஸ் த ஆசிட் ப்ரெசன்ட் இன் ஆப்பிள் லெமன். ஹவ் ஆர் ஆசிட்ஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தர் பேசிட்டி அண்டு அயனைசேஷன். அலுமினியத்தின் இயற்கை பண்புகளை தருக, அலுமினியத்தின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. கிவ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம், லிஸ்ட் த யூஸ் ஆஃப் அலுமினியம். இயக்கம் வரையறு, வேகம் திசைவேகம் வேறுபடுத்துக. டிஃபைன் மோஷன், டிஃபரன்ஸ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. சிக்ஸ் கொஸ்டின், டேப்லர் விளைவு விளக்குக, ஒளியியல் டேப்லர் விளைவின் பயன்களை தருக. எக்ஸ்பிளைன் டேப்லர் எஃபெக்ட்ஸ், கிவ் த யூசஸ் ஆஃப் டேப்லர் எஃபெக்ட்ஸ் இன் சவுண்ட். வரையறு, தன்வெப்ப ஏற்பு திறன், உருகுதலின் உள்ளுறை வெப்பம். வாயில் விதி, சார்லஸ் விதி, எண்ம விதி, மந்த வாயுகளின் நிலைத்தன்மைக்கான காரணத்தை தருக. டிஃபைன் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் லேண்ட் அண்ட் ஹீட் ஆஃப் ஃபிஷன். ஸ்டேட் பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, ஸ்டேட் ஆக்டெட் ரூல்ஸ் ஆஃப் Provide the reason for the stability in inert gases. So, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2017 சரிங்களா, பிஏ டிகிரி எக்ஸாமினேஷன் 2 இயர்ஸ் சரிங்களா, 2017 நடந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் பெடகாகியா ஃபிசிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சு படிங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மே 2018 நடந்த பிஏ செகண்ட் இயர் பெடகாஜி கொஷின் பேப்பர் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பிஏ டிகிரி 2 இயர்ஸ் எக்ஸாமினேஷன் மே 2018 2018 நடந்த பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் செகண்ட் இயர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், கலவை சேர்மம் வேறுபடுத்துக. காற்று ஒரு கலவையா அல்லது சேர்மமா? டிஃப்ரெண்டைன் மிக்சர்ஸ் ஃப்ரம் காம்பவுண்ட்ஸ் இஸ் ஏ ஆரிசிய மிக்சர்ஸ் ஆர் காம்பவுண்ட். செகண்ட் கொஸ்டின், ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை கூறுக. ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை சரிபார்க்கும் சோதனை எவ்வாறு மேற்கொள்ளுவாய்? ஸ்டேட் த ஆர்கிமேட்டிக் பிரின்சிபல், How will you verify the principles of experimentally? Third question, உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் இயற்பியல் பண்புகளை விளக்குக. Explain physical properties of metals and non-metals. Fourth question, ஈதல் சக பிணைப்பு என்றால் என்ன? அம்மோனியா அயனி உருவாகுதலை விளக்குக. What are the coordinate covalent bonds? Explain the formation of ammonium ion. Fifth question, பாயில் விதினை கூறி அதனை சரிபார்க்கவும். ஸ்டேட் அண்ட் வெரிஃபை பாயில்ஸ் லா. சிக்ஸ்த் கொஸ்டின், நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியினை கூறுக. எஃப் இஸ் கோல் டு எம்ஏ என்பதை நிரூபிக்கவும். ஸ்டேட் த நியூட்டன் செகண்ட் லா, மோஷன் ப்ரூவ் எஃப் இக்வல் டு எம்ஏ. செவன்த் கொஸ்டின், அணுக்கரு இணைவு வரையறு, ஹைட்ரஜன் குண்டு அமைப்பு மற்றும் நிகழ்வினை விளக்குக. ஒரு கிலோகிராம் நிறை முழுவதும் ஆற்றலாக மாற்றப்படும் போது கிடைக்கும் ஆற்றலை கணக்கிடுக. Define nuclear fission, explain the state, structure and function of hydrogen bomb, calculate the energy produced within 1 kg of substance is fully converted into energy. So, இது வந்து பார்த்தீங்கன்னா மே 2018 நடந்த பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் பிஎட் செகண்ட் இயர். ஸோ இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரி 2 இயர்ஸ் எக்ஸாமினேஷன் மே 2019 நடந்த பிஎட் செகண்ட் இயர் பெடகாஜி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸோட கொஸ்டின் பார்க்க போகிறோம் பார்ட் 2 கண்டென்ட் மாஸ்டரி சரிங்களா. ஸோ ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முழுவாக எதிரொலிப்பு என்றால் என்ன? முழுவாக எதிரொலிப்பின் நிபந்தனைகளை குறிப்பிடுங்க.
இயற்கையில் நிகழும் முழுவாக எதிரொலிப்பின் ஒரு எடுத்துக்காட்டினை சுட்டி காட்டுக. வாட் இஸ் ஏ டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளக்ஷன் மென்ஷன் த கண்டிஷன் டு அச்சீவ் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளக்ஷன் கிவ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளக்ஷன் அக்வரிங் இன் நேச்சர். செகண்ட் கொஸ்டின், வெப்பசலனத்தை விளக்குக. அன்றாட வாழ்க்கையில் நிகழும் வெப்பசலனத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்கி கூறுக. எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷன் அண்ட் லிட்ரிஸ் ஃபார் கன்வென்ஷன் அக்வயரிங் த டெய்லி லைஃப். மின்மாற்றி செயல்படும் விதம் மற்றும் கொள்கையினை குறிப்பிட மின்மாற்றியின் வகைகளை விவாதிக்க. மென்ஷன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அண்டர்லைங் த ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். டிஸ்கஸ் த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், நேனோ வேதியியலின் பயன்பாடுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ கெமிஸ்ட்ரி. சிக்ஸ் கொஸ்டின், கரைதிறன் வரையறை கரைதிறனை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. 10 கிராம் சாதாரண உப்பை 40 கிராம் நீரில் கரைந்துவிடும் போது உருவான கரைசலின் செறிவை நிறை சதவீதத்தில் கணக்கிடு. டிஃபைன் சாலிபிலிட்டி. எக்ஸாம்பிள் த ஃபாக்டர்ஸ் அஃபெக்டிங் த சாலிபிலிட்டி. டேக் 10 கிராம் ஆஃப் காமன் சால்ட் அண்ட் டிசால்வ் இன் 40 கிராம் ஆஃப் வாட்டர். ஃபைண்ட் அவுட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இன் டேர்ம் ஆஃப் வெயிட் பர்சன்ட். சிக்ஸ் கொஸ்டின், நவீன தனிம வரிசை அட்டவணையில் உள்ள 7 தொடர்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த 7 பீரியட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். செவன்த் கொஸ்டின், உந்த அழிவின்மை இயக்க விதியினை அவ்விதியினை நிரூபிக்கவும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் மூமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் பெடகாலஜி ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் 2019 கேட்ட கொஸ்டின். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணலான்ருக்கேன். ஸோ மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.